சீனா தாய்வானின் முக்கிய வான் கடற்பயண இணைப்புகளை முற்றுகையிடலாம் என்று தீவின் பாதுகாப்பு அமைச்சு எச்சரித்துள்ளது. சீனா அதன் வான் கடல் நில படையெடுப்பு ஆற்றலை வலுப்படுத்தி வருவதாகவும் தாய்வானிய பாதுகாப்பு அமைச்சின் அறிக்கை குறிப்பிட்டது. தாய்வானின் முக்கிய துறைமுகங்கள், விமான நிலையங்கள், வெளிநாட்டை நோக்கிய பயணப்பாதைகள் போன்றவற்றை சீனா துண்டித்துவிடக்கூடும் என்றும் அஞ்சப்படுகின்றது. சீனா அதன் ஏவுகணை அமைப்புகளை கொண்டு முழு தாய்வானையும் தாக்கக்கூடும் என்றும் அறிக்கை கூறியது. கடந்த 40 ஆண்டுகள் காணாத அளவில் தாய்வானுக்கும் சீனாவுக்கும் இடையில் பதட்ட நிலை உருவாகியுள்ளது. தைவான் சுய அரசாங்கத்தை கொண்ட ஜனநாயக தீவாக தன்னை கருதுகின்றது. ஆனால் அதனை தனக்கு சொந்தமென கருதும் சீனா தாய்வானை எப்படியாவது தனது கட்டுக்குள் கொண்டு வந்து அதன் ஒரே சீனா கொள்கையை நிறைவேற்ற முயல்வதாக நம்பப்படுகின்றது. அது தொடர்பில் சீனா அதன் போர் விமானங்களை பலமுறை தாய்வானிய வான் எல்லைக்குள் அனுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.